மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் தலைமையக கட்டிடம் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு 1974 திறந்து வைக்கப்பட்டது. 1989 தர்மபுரியில் சுய உதவிக்குழு டாக்டர் கலைஞர் அவர்களால் முதன் முதலில் தொடங்கி வைக்கப்பட்டு 4 வரை ரூபாய் 6.98 கோடி அளவில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. 2006 தமிழ்நாட்டில் விவசாயிகளின் நலனுக்காக முதன் முதலாக டாக்டர் கலைஞர் அவர்களால் பயிர்கடன் தள்ளுபடி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் தற்போது 4 வரை 16,43,347 பயனாளிகளுக்கு ரூபாய் 12,110.74 கோடி பயிர்கடன் தள்ளுபடி நடைமுறைப்படுத்தப்பட்டது. 2,40,753 பயனாளிகளுக்கு ரூபாய் 5,369.88 கோடி அளவில் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2009 முதல் டாக்டர் கலைஞர் அவர்களால் விவசாய பெருங்குடி மக்களுக்கு கூட்டுறவு வங்கியில் வாங்கும் பயிர்கடனுக்கு வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 2021 முதல் 4 வரை 10,38,995 பயனாளிகளுக்கு ரூபாய் 418.33 கோடி சலுகை வழங்கப்பட்டது. டாக்டர் கலைஞர் அவர்கள் பதவியில் இருந்தபோது மாற்றுத்திறனாளி கடனுக்கு வட்டி மானியம் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மூலம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. 2021 முதல் 4 வரை 26,744 பயனாளிகளுக்கு ரூபாய் 125.42 கோடி வழங்கப்பட்டுள்ளது. 2006-2007 சிறு வணிக கடன் டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டு 4 வரை சுமார் 83.45 கோடி அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 8.05 லட்சம் பயனாளிகள் பயன்பெற்று வருகின்றனர். தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சென்னையில் 51 கிளைகளுடன் வணிக வங்கிகளுக்கு நிகராக அனைத்து வித வங்கியியல் தொழில்நுட்ப வசதிகளையும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வருகிறது.